நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. என்னாகமம் 23 அதிகாரம் 21 வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டா, யாக்கோபுடைய அக்கிரமத்தை அவர் பாராதவர், இஸ்ரவேலின் குற்றத்தை காணாதவர், எதை பார்க்காம அவர்களோடு கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுடத்துல பாவம் இல்லை, குற்றம் இல்லைன்னு அல்ல, இஸ்ரவேலிடத்துல குற்றம் இல்லை, பாவம் இல்லை என்பதும் இல்லை. யாக்கோபுடத்துல அக்கிரமம் இருந்தது. அவன் பெயரே யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன், எத்தன் தட்டி படிக்கிறவன். தகப்பனை ஏமாற்றினான், தவையனை ஏமாற்றினான், சேஷ்டபுத்திர பாகத்தை அப்பவே பிடுங்கிட்டான். சின்ன வயசுலேயே ஏமாத்துற புத்தி அவனுக்கு, வயசானவருக்கும் போகல. போன இடம் வந்த இடம் எல்லா இடம் ஏமாத்துறதா அவனுக்கு வேலை. அப்படிப்பட்ட அந்த யாக்கோபின் அக்கிரமத்தை அவர் காணவில்லை என்று சொன்னால், அவனத்தில் அக்கிரமம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இருந்தாலும் அதை மன்னித்து மறந்து அவனை நேசித்து அவனோடு கூட இருந்தாரா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே குற்றத்தை அவர் பார்க்கவில்லை என்று சொன்னால், அவன் சந்ததியாக இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் மக்களிடத்தில் பாவம் இல்லாமல்ல, முறுமுறுக்கிற ஜனம், விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறின ஜனம், விபச்சாரம் செய்த ஜனம், திரும்பி எகிப்துக்கு போவேன் என்று சொல்லி பல விசை ஆண்டவரை விசனப்படுத்தின ஜனம், அத்தனை பாவம் நிறைந்த அந்த மக்களிடத்துல குற்றம் இருந்தது, அக்கிரம் இருந்தது. ஆனாலும் அதை ஆண்டவர் பாராமல் அவர்களை மன்னித்து மறந்து அவர்களோடு கூட இருந்தாரா? ஹல்லேலூயா. நம்மிடத்திலும் குற்றம் உண்டு, குறைகள் உண்டு, அக்கரம் உண்டு, பாவம் உண்டு. அதையெல்லாம் பார்த்தால் யாரும் நிலை நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் மறந்து மன்னித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற நல்ல தேவனையா நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பலத்துல, நம்ம ஞானத்துல நம்ம உயிரோடு இல்லை, நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம வாழல, ஏதோ நாம் தகுதியானவர்கள் என்பதனால் நம்ம ஆசீர்வாதம் பெறல. தகுதியே இல்லாமல் இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் உள்ளவர், அப்படிப்பட்ட அழைப்பு மேலானது. அதனால என்னதான் தப்பு செஞ்சாலும், குற்றம் செஞ்சாலும் சரி சரி போகட்டும் போகட்டும், ஐயோ அவனை எப்படி மறப்பேன், எப்படி நான் கைவிடுவேன், இரத்தத்தா மீட்டு கொண்டேனே. அந்த அழைப்பை பார்த்து 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 தான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ஆக போகட்டும் அப்படி கயிறை விட்டுல அவரு. கொஞ்ச தூரம் போனாலும் விட்டு மறுபடியும் கயிறை இழுத்து தன்னோடு சேர்த்து கொள்கிற நல்ல தெய்வம் ஐயா நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, சோத்திரம் மறுபடியும் உங்களை டெடிகேட் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆவியான பலப்படுத்தி சோத்திரம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.